ஸோ லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா டெர்மினல் தாங்க. என்னது இன்னொரு டெர்மினல் வீடியோவா அப்படின்னு பயந்துக்க வேண்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் டெர்மினல் பயன்படுத்தணும், ஸோ டெர்மினல் பயன்படுத்துறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏன் டெர்மினல் பயன்படுத்தணும், டெர்மினல் பயன்படுத்தாமல் நம்மளால் லினக்ஸை யூஸ் பண்ணவே முடியாதா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 2017 நான் லினக்ஸுக்கு மாறிட்டேங்க. கம்ப்ளீட்டாக ஒரு அஃபிஷியல் பர்பஸுக்காகட்டும், நான் வீட்டில் பயன்படுத்துகிற பர்பஸுக்காகவும், எல்லாத்துக்கும் நான் பார்த்தீங்கன்னா நான் லினக்ஸ் தான் பயன்படுத்தினேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 5 வருஷம் அனுபவத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துக்கு நான் டெர்மினல் பக்கம் திரும்பி கூட பார்க்கலைங்க. ஸோ இது உங்களுக்கு நமக்கு முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ 1.5 வருஷம் பக்கம் நம்மளால் லினக்ஸில் டெர்மினல் இல்லாமல் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடிஞ்சுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஒரு விண்டோஸில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோம், சும்மா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு லினக்ஸுக்கான சொஃபிஸ்டிகேட்டட் லுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெர்மினல் பயன்படுத்தாமல் எனக்கு அது கிடைக்கலைங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏன் டெர்மினலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டெர்மினல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். அதிகமான ஆப்ஷன்ஸ், அதிகமான ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. ஜஸ்ட் நீங்கள் கமாண்டை டைப் பண்ணுறீங்க, அந்த கமாண்டுக்கான உங்களுக்கான ரிசல்ட்டை அது ப்ரொவைட் பண்ண போகுது. இவ்வளோ தான் உங்களுடைய டெர்மினல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினலில் ஒரு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டூலாக உருவாக்குதுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லேயோ, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ, நீங்கள் ஒரு காலேஜ்லேயோ உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, அண்ட் எல்லோரும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தி ஒர்க் பண்ணும்பொழுது, நீங்கள் மட்டும் ஒரு டெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஒர்க் பண்ணி பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு ஒரு டெக்கியான எஃபெக்ட், ஒரு கீக்கியான எஃபெக்ட் கொடுக்குங்க. அது உங்களுடைய சிஸ்டமாகட்டும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற விதமாகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப கூலாக உங்களுக்கு காமிக்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ நான் ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பேடோ இல்லை நோட் பேடோ யூஸ் பண்ணும்பொழுது, நான் ஒரு ஆட்டமோ இல்லை நான் ஒரு நேனோவோ பயன்படுத்தும் பொழுது அது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கனாலே, ஸோ என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாலே நமக்கு டெர்மினல் பயன்படுத்துறதுக்கு ஒன் ஆஃப் முக்கியமான ரீசனுங்க. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லைங்க. ஸோ டெர்மினலில் நம்ம ஏன் பயன்படுத்தணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் கோட்ஸ் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நடுவில் எந்த விதமான ஒரு இன்டர்பிரட்டரோ இதோ தேவைப்படாது. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கோடு, சாரி நீங்கள் ஒரு டெர்மினல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது டைரெக்டாக பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகும். அந்த பைனரி கோடு டைரெக்டாக உங்களுக்கு சிஸ்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டெர்மினல் நீங்கள் யூஸ் பண்ணி, டெர்மினல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ஃபைலை நான் மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 1000 ஃபைல்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அந்த 1000 ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய ஃபோல்டரில் ஒரு 4 ஃபைல் மட்டும்தான் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. அதை நான் வேற ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, நான் எல்லா ஃபைல்ஸையுமே ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் நான் டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா ஃபைல்ஸையும் கோ த்ரூ பண்ணால் தான் என்னுடைய டெக்ஸ்ட் ஃபைலை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெர்மினலில் சிம்பிளான மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்வி கொடுத்துக்கலாம். எம்வி கொடுத்துட்டு *.txt அப்படிங்கிற ஒரு கோடை கொடுத்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணணுமோ அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே டைமை சேவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய டேட்டா பேஸோ இல்லை ஒரு எம்ப்ளாயினுடைய டேட்டா பேஸோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சிங்கிள் யூசர்னுடைய ஃபோன் நம்பரை மட்டும் எடுக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக ஒரு அது ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டோ இல்லை வேர்ட் ஃபார்மேட்லேயோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஃபைண்ட் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. இது சிம்பிளான ஆப்ரேஷன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 100 ஃபைல்ஸ் இருக்குது, ஒரு 500 ஃபைல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் நேமை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அது ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன்ஸாக மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக ஒரு கிரெப் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிரெப் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு கிரெப் கமாண்டை வச்சு நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு கிரெப் கொடுத்துட்டு ஒரு பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் இருக்குது அப்படின்னா நேம் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸை நம்ம கமா கமா கொடுத்து கொடுத்துடலாம். அப்படி இல்லையா, நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டரை சர்ச் பண்ணணுன்னா ஃபோல்டர் கொடுத்து நான் ஸ்லாஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ ஹைஃபன் ஆர் கொடுத்தோம்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், அதை ரெக்கர்சிவாக சர்ச் பண்ணி அந்த ஃபோல்டர் குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ்லேயும் சர்ச் பண்ணி எதில் அந்த கண்டென்ட் இருக்கோ அதை ரிப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம டெர்மினலில் பயன்படுத்தி ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்க, பட் லினக்ஸில் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம டெர்மினலில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ லினக்ஸில் டெர்மினலில் எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுக்கணுங்க. ஸோ ஒரு நான் ஒரு ஆடியோ எடிட் பண்ணுறேன், நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன், அந்த மாதிரி சமயத்தில் நான் போயிட்டு நான் வந்துட்டு டெர்மினல் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்காதுங்க. ஸோ எந்தெந்த விஷயத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா லினக்ஸை வந்துட்டு ரொம்பவுமே சொஃபிஸ்டிகேட்டடாக இல்லை ரொம்பவுமே ஈஸியாக ரொம்பவுமே சிம்பிளாக ரொம்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக ரொம்பவுமே ரிலையபிளாக நம்மளால் பயன்படுத்த முடியுங்க. ஸோ நீங்களும் டெர்மினல் பயன்படுத்தி பாருங்கள். டெர்மினல் பயன்படுத்துனீங்க அப்படின்னீங்கன்னா லினக்ஸ் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ எப்போவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.